எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழச்சி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, நாளைக்கு ஓப்பனிங் செரமனி நடக்க போகிற டோக்கியோ ஸ்டேடியமுக்கு முன்னாடி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இங்கே வந்து நிறைய செக்யூரிட்டி எல்லாம் பயங்கர டைட்டாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பக்கத்துக்கு வந்து போக முடியாது. ஸோ தூரத்தில் இருந்து தான் இப்போ அரவுண்ட் த பிளேஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்டேடியம் டோக்கியோவில் சிஞ்சுக்குள்ள கசுமிகவோக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கொக்குரிசுக்கியோகிஜோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்கின உடனே அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒலிம்பிக்கை குறிக்கிற விதமான போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸ்டெப்ஸில் கூட டோக்கியோ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த உடனே வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது இந்த பியூட்டிஃபுல்லான நேஷனல் ஒலிம்பிக் ஸ்டேடியம். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த ரோடு ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் வந்து நாளைக்கு ஓப்பனிங் செரமனிக்கு வர்றவங்க வந்து உள்ளே போவாங்க. இந்த வழியாக தான் உள்ளே போகணும். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏ அப்படிங்கிற இந்த இது தான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் எல்லோரும் வந்து உள்ளே போவாங்க. இப்போ மேலெல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் நிறைய கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்துட்டு தொங்க விட்டுட்டுருக்காங்க. இடத்துல வந்துட்டு நேஷனல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸ்டேடியமுக்கு முன்னாடி வந்துட்டு எங்க ஒரு பில்டிங் ரொம்ப வந்து ஃபுல் கிளாஸா வந்து கிளாஸ்ல பண்ணியிருக்காங்க. இது என்ன பார்த்தேன்னு சொன்னோம்னா ஐஸ் ஸ்கேட்டிங் பிளேஸ். பட் இப்போ வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே இருக்கிறது ஒரு பெரிய ஹோட்டல். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக உடனில் வந்துட்டு உடனில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒலிம்பிக் ஸ்டேடியத்தோட ஃப்ரண்ட் வியூ வந்து இப்போ பார்த்துட்டோம். இனி வந்துட்டு ஒலிம்பிக் மோனுமெண்ட், அதுக்கப்புறம் பேக் சைட் வியூ, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் பற்றி நம்ம சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜப்பானில் 1964 நடந்த ஒலிம்பிக்காக கட்டின கட்டடத்தை வந்துட்டு இடிச்சிட்டு தான் வந்து புதுசாக அந்த இடத்துல வந்து இது இந்த ஸ்டேடியம் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேடியம் வந்து கெங்கோ குமா அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கிடெக்ட் ஜாஹா ஹதீத் அப்படிங்கிறவங்க வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் காஸ்ட் வந்து ரொம்ப ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டிசைனில் வந்துட்டு நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டு வந்ததுனால திரும்ப ரீபிட் பண்ணி கெங்கோ குமா அப்படிங்கிற இந்த ஆர்கிடெக்டை வச்சு வந்து இந்த டிசைன் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஸ்டேடியத்தோட மொத்த செலவு வந்து 1.4 பில்லியன் US டாலர்ஸ், 157 பில்லியன் யென். இந்த ஒலிம்பிக் வரலாற்றிலேயே வந்துட்டு இந்த டோக்கியோ 2020 ஒலிம்பிக் தான் வந்து காஸ்ட்லியான ஒலிம்பிக் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேடியம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக
ஜப்பானில் இருக்கிற 47 ப்ரிஃபெக்சர்ஸ் அதாவது ஸ்டேட்ஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட மரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்டேட்ஸை எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, இந்த ப்ரிஃபெக்சர்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி 47,000 மரங்களை வந்து இந்த ஸ்டேடியம் சுற்றி வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் ஜிம்னாசியம் போட்டிருக்கு. நம்ம ஜஸ்ட் வந்து அவுட்சைடில் இருந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து டோக்கியோ ஸ்டேடியம் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஜிம்னாசியமும் இருக்குது. இதுதான் அந்த பில்டிங். நம்ம இந்தியன் பிளேயர் பிரணதி நாயக் வர்ற சண்டே இந்த ஸ்டேடியத்தில் தான் வந்து நம்ம கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாட போகிறாங்க. டிக்கெட் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே வந்து பார்வையாளர்கள் வந்துட்டு அலோடு இல்லை. ஸோ அது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாரு. ஓ, இது வந்து லயன்ஸ் கிளப்போட. இது வந்து ஒலிம்பிக் மோனுமெண்ட் போற வழி. ஸோ இந்த ரோடு வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது வேறு ரோட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. இன்றைக்கி வந்து ஜப்பானில் வந்து ஹாலிடேங்கிறதுனால இன்றைக்கி நாளைக்கு அடுத்த சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்துட்டு ஹாலிடே. ஸோ அதனால் மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒலிம்பிக் மோனுமெண்ட் அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய வீடியோ அண்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிறைய மக்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. பட் இன்றைக்கும் வந்து டோக்கியோ அண்டர் எமர்ஜென்சி டிக்ளரேஷனில் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். நாளைக்கு தான் வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறாங்க. அடுத்து பேக் டு நேஷனல் ஸ்டேடியம் பற்றி வேறு சில இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்த்துடலாம். இந்த நேஷனல் ஸ்டேடியம் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒலிம்பிக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் செரமனிஸ்க்கும் ட்ராக் அண்ட் ஃபீல்டு அத்லெட்டிக்ஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு வர்ற July 30 வந்து மிக்சட் ரிலே வந்து அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஒலிம்பிக் ஸ்டேடியத்தோட மெயின் ஸ்டேடியம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதோட பேக் சைடுக்கு வந்து நம்ம இப்போ வந்துட்டோம். அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே வந்துட்டு நம்ம ஆப்போசிட்க்கு வந்து வந்திருக்கோம். ஸ்டேடியத்தோட பேக் சைட். இப்போ சன் செட் ஆகிற நேரங்கிறதுனால வந்துட்டு இந்த சீனரி வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு.
எல்லா நாட்டு ஃப்ளாக்ஸும் வந்துட்டு கிளியராக இப்போ வந்து தெரியுது. நம்ம நாட்டு கொடியை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அது என்ன டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. ஸோ இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். இது அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு ஒலிம்பிக் ஸ்டேடியம் மேலேயும் அதுக்கு சுற்றியுள்ள பகுதிகளிலையும் வந்துட்டு அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. நிறைய நேரமாக என்னால் கேப்சர் பண்ண முடியல. இப்போ கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணியாச்சு. இங்கேருந்து தான் அந்த ஸ்டேடியத்தோட ஃபுல் வியூ வந்து ரொம்ப நல்லா தெரியுது. முன்னாடி நம்ம எடுத்தது, அதுக்கப்புறம் இப்போ இதுவரைக்கும் எடுத்ததில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டேடியம் வந்து நம்மளால் கவர் பண்ணவே முடியல. பட் இப்போ பார்த்தேன்னு சொன்னோம்னா ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியுது. இதுவரைக்கும் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து வந்திருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம். இங்கே இப்போ நம்ம ஸ்டேடியம்க்கு பின்னாடி மோனுமெண்ட்டை பார்த்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நைட் ஆயிடுச்சு. நாங்களும் வந்து இந்த ஒலிம்பிக் மோனுமெண்ட் கிட்ட வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்களும் நிறைய எடுத்திருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இனி ஒரு வாழ்க்கையில் இனி ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் எங்களுக்கு. இது ஒரு மறக்க முடியாத நாள் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. எல்லாமே ஃபாரின் மீடியா, ஜப்பானில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்து இருக்காங்க. வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பேக் சைட் போகிறவங்க எல்லாத்துக்குமே இங்கே தான் வந்து செக்யூரிட்டி செக் வந்து நடக்குது இந்த ரூமில். செக்யூரிட்டிக்காக வந்து இந்த ரெண்டு ஹெலிகாப்டர்ஸ் வந்து ஸ்டேடியத்தை சுற்றி நிறைய நேரமாக வந்து பறந்துட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
நிறைய பேர் வந்து இங்கே வரிசையில் நின்று வந்துட்டு இந்த லைனில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜப்பான் ஒலிம்பிக் மியூசியம். இது வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் அந்த போலீஸ்காரர்கிட்ட எப்போ ஒலிம்பிக் மியூசியம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வந்து August 11th வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னார். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஷாப்புக்கு மாற்றதுனால வந்து விசிட் பண்ண முடியும். இந்த ஒலிம்பிக் ரிலேட்டடான குட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, வேணும்னா வாங்கிக்கலாம். ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வேறு வேறு லாங்குவேஜஸில் வந்து ரிப்போர்ட் Foi limitada a presença de pessoas, 950, entre pessoas que vão participar da geografia, alguns até 15. டோக்கியோ ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்து டோக்கியோ ஸ்டேடியம், அதுக்கு சுற்றியுள்ள பகுதிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த டோக்கியோ ஸ்டேடியத்தோட நைட் வீடியோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது சொல்லலாம், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.